கட்சி தொடங்கி நெடுநாட்களாகியும் தன்னுடைய கட்சியின் கொள்கை இதுதான் என்று அறிவிக்கப்படாத ஒரு கட்சியினுடைய தலைவர், அண்மையில் சூரப்பா விவகாரத்தில் தானாக முன்வந்து கோபமாக, அதிபயங்கர கோபமாக ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். துணைவேந்தராக பணியாற்றிய அந்நபர் மிகவும் தூய்மையானவர். அவருக்கு அரசின் நிலைப்பாடுகள் வெவ்வேறாக இருக்கலாம். யாருக்கு? ஒரு துணைவேந்தருக்கு. துணைவேந்தருக்கு அரசின் நிலைப்பாடா? வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. துணைவேந்தருக்கு அரசின் நிலைப்பாடுகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் அவர் ஊழல் செய்யும் அளவு அவரை சொல்லிவிட முடியாது. கரணியம், அவர் மிகவும் தூய்மையானவர் என்று தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை வெளியிடாத ஒரு நடிகர் மிக கோபமாக ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறார். நெடுநாட்களாக விவசாயிகள் சாலை மறியலில் சாலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் ஒரு அறிக்கையை கூட வெளியிடாத அந்த நடிகர் தான் ஒரு கட்சி இருப்பதாக சொல்கிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகையினால் நானும் இருக்கிறேன், என்னை பற்றியும் சிறிது பேசுங்கள் என்பதற்காக இப்படி சூரப்பாவுக்காக பேச வருகிறாரா? இல்லை, இவர் கட்சி தொடங்கி நெடுநாட்களாகியும் கட்சியினுடைய கொள்கை சொல்லாமல் இருந்தால் கூட நடுவண் அரசு என்ன கொள்கை கோட்பாடுகள் எடுக்கிறதோ அதன்படி தான் இவர் தொடர்ந்து செயல்படுகிறார். ஆகையினால் இவர் நடுவண் அரசினுடைய துணை அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். நடுவண் அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறதோ அதுவே இவருடைய கட்சியின் கொள்கை என்று கூட நாம் எண்ணிக்கொள்ளலாம். இதுதான் பல அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. பொதுமக்களுடைய எண்ணமாகவும் இதுதான் இருக்கிறது. ஆகையினால் தான் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறேன், நான் நடிகனாகவும் இருக்கிறேன், இப்போது மக்களுக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன், அவ்வப்போது சுட்டியில் அதாவது ட்விட்டரில் சில செய்திகளை பதிவிடுவேன், நான் அவருக்கு ஏடிஎம்மும் இல்லை, இவருக்கு பிடிஎம்மும் இல்லை என்றெல்லாம் பிணைத்து கொண்டில்லாமல் மக்கள் நலன் சார்ந்த செயல்களில் இறங்கி களம் காண வேண்டும். மக்களுக்காக மக்களுடன் நின்று போராடாமல் 20-30 பேரை ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து சுற்றி பல்வேறு கேமராக்களை வைத்து கொண்டு நீ இவருடன் சண்டை போட்டாயா, நீ அவருடன் சண்டை போட்டாயா என்று கிசுகிசுக்கள் எல்லாம் இப்படி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தாமல் மக்களுக்காக இறங்கி நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த நடுநிலைமை என்று சொல்கிறார். இவர் இப்படியும் அல்லையாம் அப்படியும் இல்லையாம், நாங்கள் நடுவில் நிற்கிறோம் என்கிறார். எதற்கு நடுவில் நிற்பாரோ தெரியவில்லை. ஆனால் மக்கள் இவரை பார்த்து அழுகவும் தெரியவில்லை, சிரிக்கவும் தெரியவில்லை, புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி நடந்து கொள்வது என்பது மக்களுக்கு பெரிய வெறுப்பைத்தான் ஏற்படுத்தும். அரசியல் செய்ய வந்துவிட்டேன், நான் நடிகர், நான் இன்னும் சிலதான் நடிப்பேன், எனக்கு இன்னும் ஒரு படத்தில் பாதி நடிப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நடிகர் உள்ளே வருகிறார். தமிழை கூட தெளிவாக பேச தெரியாதவர். தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் பல்வேறு மாநிலங்களில் வைத்திருப்பார், ஆனால் இந்தியாவில் தான் வைத்திருப்பார். காரணம், அவர் ஒரு இந்தியர் தான், ஆனால் அவர் தமிழர் இல்லை. ஆனால் அவ்வப்போது சொல்லிக்கொள்வார், நானும் பச்சை தமிழர் என்பார். அதை புரியாமல் இங்கு இருக்கும் தமிழர்களும் என்ன செய்வது, கழுதைக்கு வாக்கப்பட்ட உதவங்கி தாங்கணும் என்பார்கள். அப்படி பின்னே துரத்தி கொண்டு செல்கிறார்கள், பிடித்து கொண்டு ஓடுகிறார்கள். இதிலிருந்து தமிழ் இனம் மீள வேண்டும். இது வேடிக்கை அல்ல, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் நேரம் இதுதான். இனியும் தமிழினம் விழிப்படையாமல் வெட்கக்கேடு போல் பிற பின்னே ஓடிக்கொண்டிருந்தால் தமிழர் இனம் மீட்சி என்பது மிக மிக வெகு தூரமாகிவிடும். ஆகையினால் தமிழர் இனம், தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் எழுச்சி கொண்டு எழுச்சி உரையாற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனக்கு கிடைத்திருக்கும் பட்டறிவு இருக்கும். 20 ஆண்டுகள் இப்பூமியில் வாழ்ந்திருந்தால் கூட அவர்கள் 20 ஆண்டுகளாக தமிழருக்கும் தமிழர் இனத்திற்கும் ஒரே எதிரியாகத்தான் இருப்பார்கள். அவர்களை எதிர்த்து வீழ்த்த தமிழர்கள் தமிழ் இனத்திற்கு வாக்களிக்க வேண்டும். தமிழர்கள் தமிழராய் ஒன்றிணைய வேண்டும். தமிழ்நாட்டில் யாவரும் வாழலாம், ஆனால் தமிழர்தான் ஆள வேண்டும்.